உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் மோதல் சில நாட்களிலேயே முழு அளவிலான போராக உருவெடுக்கும் அபாயம் இருக்கிறதா உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை முன்னிட்டு அமெரிக்க நாட்டு அரசும் தங்கள் குடிமக்களை உக்ரைனிலிருந்து அவசர அவசரமாக வெளியேற்றி வருது. அமெரிக்கா ரஷ்யா இடையே 1960களில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பான மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுல பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் உக்ரைன். பல காலமாகவே உக்ரைன் பிரச்சனை நிலவி வந்தாலும் கூட உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த சில ஆண்டுகளாக காட்டி வரக்கூடிய ஆர்வம்தான் இந்த மோதலுக்கு காரணம். சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்த போது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள். அதற்கு பிறகு 1991 டிசம்பர்ல சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியா பிரிஞ்சிட்டாங்க. ஆனா அப்போதிலிருந்தே உக்ரைனை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ரஷ்யா முயற்சி பண்றாங்க. இது கூட ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்ல. ரஷ்யாவோட பிரச்சனையே உக்ரைன் திடீர்னு அமெரிக்காவுடனும் ஐரோப்பாவுடனும் நேட்டோ நாடுகளுடனும் நெருக்கம் காட்டுறதுதான். ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவுடைய நேட்டோ படையில இணைஞ்சிட்டாங்க. இதுல உக்ரைனும் இணைஞ்சது அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சிக்கலா அமையும். பாதுகாப்பு ரீதியா ரஷ்யாவுக்கு நேட்டோ வைக்கக்கூடிய செக்கா அது அமைந்து விடும். இதனால உக்ரைனை நேட்டோ படையில சேர விடாம தடுக்கிறதுக்கு ரஷ்யா தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. உக்ரைன் அமெரிக்காவோட முழு நேர கூட்டாளி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துல ரஷ்யா இருக்கு. ஏன்னா ரஷ்யாவுடைய பெரும்பாலான எல்லையை உக்ரைன் தான் கவர் பண்ணுது. இதற்காக முதலில் உக்ரைன் பிரதமர்களை கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்யம் நடத்துச்சு. ஆனா அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி வீசினாங்க. இதனால ஆயுதத்தை கையில் எடுத்த ரஷ்யா உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சது. ஏற்கனவே 2014 உக்ரைனுடைய கிரிமியாவை கைப்பற்றிய ரஷ்யா அதை தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியா அறிவிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிரிமியா மாதிரியே உக்ரைனுடைய மற்ற பகுதிகளையும் ரஷ்யா கைப்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது மொத்தமா உக்ரைனை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அது போராக வெடிக்கக்கூடிய அபாயத்தை தற்போது ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் உக்ரைனை ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் தாக்கும் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எப்போது வேண்டுமானாலும் உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்க தொடங்கும். உக்ரைனை ரஷ்யா தாக்கினால் அது போராக உருவெடுக்கும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதற்காக 48 மணி நேர கெடுவை அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கு கொடுத்திருக்கு. அதாவது ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய தங்கள் நாட்டு மக்கள் அடுத்த 48 மணி நேரத்துல வெளியேற வேண்டும் அப்படின்னு கோட் பிளாக் எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. ரஷ்யா தாக்குதல் நடத்தினா முதலில் வான்வழி தாக்குதலில் தான் இறங்குவாங்க. அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் விமான போக்குவரத்து நிறுத்தப்படும். அதற்கு பிறகு மீட்பு பணி நடக்காது. அதனால உடனே வெளியேறுங்கள் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய தூதரகத்தை இன்னைக்கு காலையில் ரஷ்யா காலி செய்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடைய கூற்றுப்படி ரஷ்யா கண்டிப்பா உக்ரைனை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தாக்குவாங்க. எப்போது வேண்டுமானாலும் அந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு அமெரிக்கா உலக நாடுகளை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால ஏற்கனவே பைடன் நேட்டோ படை நாடுகளுடன் பல கட்ட ஆலோசனைகளை பண்ணிட்டாரு. அதோடு நேட்டோ நாட்டு மக்களை உடனே உக்ரைன் ரஷ்யாவை விட்டு காலி செய்யும்படி பைடன் கேட்டுக்கொண்டிருக்காரு. இதை ரஷ்யா ஒரு பக்கம் மறுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நாங்க போரெல்லாம் தொடுக்க போறது கிடையாது அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சேட்டலைட் படங்களை எல்லாம் பார்க்கும்போது உக்ரைனை ரஷ்யா ஏற்கனவே சுற்றி வளைச்சிட்டாங்க. 2 லட்சத்துக்கும் அதிகமான படைகளை உக்ரைனை சுற்றி ரஷ்யா குவிச்சு வச்சிருக்காங்க. போர் விமானங்கள் ஏவுகணைகளை உக்ரைன் எல்லையில ரஷ்யா குவிச்சு வச்சிருக்கு. கிரிமியாவிலும் ரஷ்யா புதிய படைகளை குவிச்சு வச்சிருக்கு. அதோடு உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ரஷ்யா போர் கப்பல்களை குவிச்சு வச்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர் வெடிக்கக்கூடிய பட்சத்தில் அது ரஷ்யா அமெரிக்காவோட ப்ராக்ஸி வார் போல மாறும். இது மற்ற நாடுகளிலும் எதிரொலிக்கும். ஒவ்வொரு நாடுகளாக இதில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வரும் நாட்களில் 3ஆம் உலகப் போருக்கு கூட வித்திடும். இதை மனதில் வைத்து தான் உக்ரைன் மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகள் அனைத்திற்குமே அமெரிக்கா தன்னுடைய படைகளை அனுப்பி வருது. நேற்று போலந்துக்கு அமெரிக்கா தன்னுடைய 3000 நேட்டோ படைகளை அனுப்பியதற்கு உலகப் போர் அச்சம்தான் காரணம். இந்த நிலையில தான் பைடனுடன் புதின் இன்னைக்கு பேச இருக்கிறாரு. இது கடைசி கட்ட சமாதான பேச்சுவார்த்தையாக இருக்கும் அல்லது போர் அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நேட்டோ வர்சஸ் ரஷ்யா என்ற அளவுக்கு இந்த போர் பெரிதாக வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதா கூறப்படுது. இந்த போன் உரையாடலுக்கு பின்பு முழு முதற் போர் அறிவிப்புகள் வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதா கூறப்படுது. கொரோனா காரணமா உலக நாடுகளுடைய பொருளாதாரம் முடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் பட்சத்துல அது உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தையே ஒரு சேர குலைக்கும் அப்படிங்கிற அச்சமும் தற்போது எழுந்திருக்கு.